டெக் வேர்ல்டில் உள்ளவங்களுக்கு செப்டம்பர் மாதத்தையும் ஆப்பிள் ஈவெண்ட்டையும் பிரிக்க முடியாத விஷயம் அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் செப்டம்பர் மாதம் நடக்கிற ஆப்பிள் ஈவெண்ட்டில் தான் ஐஃபோன்கள் புதியதாக சந்தைக்கு அறிமுகமாகுது. ஆப்பிள் நிறுவனம் ஒவ்வொரு செப்டம்பர் மாதம் நடக்கிற ஆப்பிள் ஈவெண்ட்டில் தான் ஐஃபோனை அறிமுகப்படுத்தும் அப்படிங்கிற உத்தியை தொடர்ந்து கையாண்டுட்டு வராங்க. அதே போல தான் ஆப்பிள் 6, 6 Plus, 6S, 6S Plus அப்படிங்கிற வரிசையில் இந்த வருஷம் ஆப்பிள் நிறுவனம் வெளியிட்டிருக்கிற ரெண்டு ஃபோன்கள் தான் ஆப்பிள் ஐஃபோன் 7 மற்றும் ஆப்பிள் ஐஃபோன் 7 Plus அப்படிங்கிற ரெண்டு ஃபோன்கள். இதில் எந்த மாதிரியான சிறப்பம்சங்கள் இருக்கு, என்னென்ன ஃபீச்சர்ஸ் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க, என்னென்ன ஃபீச்சர்ஸ் ரிமூவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இன்னைக்கு பார்ப்போம். ஐஃபோன் 7 டிஸ்பிளே 4.7 இன்ச்சாகவும் ஐஃபோன் 7 Plus டிஸ்பிளே 5.5 இன்ச்சாகவும் வடிவமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட வெயிட் அப்படின்னு பார்த்தோம்னா ஐஃபோன் 7 138 கிராமாகவும் ஐஃபோன் 7 Plus 188 கிராமாகவும் இருக்கு. இதில் முன்னாடி இருந்த ஐஃபோன்களை விட 25% அதிக பிரைட்னஸ் கொண்ட டிஸ்பிளேயும் அது மட்டும் இல்லாமல் ரெட்டினா ஹெச்டி டிஸ்பிளே அப்படிங்கிற விஷயத்தையும் இதில் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஐஃபோன்களில் எப்போதுமே அதோட கேமராக்கள் ரொம்ப பெருசாக பேசப்படும். அதே மாதிரி தான் இந்த வாட்டியும் ஐஃபோன் 7 ஃப்ரண்ட் கேமரா 7MP ஹெச்டி ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமராவாக இருக்குது, பேக் கேமரா 12MP ரியர் கேமராவாக இருக்குது. அதே மாதிரி ஐஃபோன் 7 Plus ஃப்ரண்ட் கேமரா 7MP ஹெச்டி ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமராவும் பேக் கேமரா 12MP கேமராவும் இருக்குது. இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இதில் ரெண்டு கேமரா இருக்குது, ஒன்று ஒய்ட் ஆங்கிளுக்காகவும் இன்னொன்று டெலஃபோட்டோக்காகவும் பயன்படுது. ஐஃபோன் 7 5X ஜூமும் ஐஃபோன் 7 Plus 10X ஜூமும் இருக்குது. ஐஃபோனோட பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டாண்ட் பையில் ஐஃபோன் 7 10 மணி நேரமும் ஐஃபோன் 7 Plus 16 மணி நேரமும் பேட்டரி லைஃப் இருக்கக்கூடியதாக இருக்குது. ஐஃபோன் 7 மற்றும் ஐஃபோன் 7 Plus iOS 10 பயன்படுத்தப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் A10 ப்ராசஸருங்கிற அதிவேக ப்ராசஸர் இங்கே பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஆப்பிள் நிறுவனம் ஐஃபோன் 7 மற்றும் 7 Plus முதல் முறையாக டஸ்ட் ஃப்ரீயாகவும் வாட்டர் ப்ரூஃபாகவும் வடிவமைச்சிருக்காங்க. ஐஃபோன்களில் இருக்கிற ஹோம் பட்டன் அப்படிங்கிற கான்செப்ட் மாற்றப்பட்டு டச் அண்ட் ப்ரெஷர் சென்சிட்டிவான விஷயமாக வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஐஃபோன் 7 மற்றும் 7 Plus உள்ள கேமராக்கள் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஐஃபோன் 7 மற்றும் 7 Plus வெளியாகிறதுக்கு முன்னாடியே ஒரே ஒரு தகவல் மட்டும் வெளியில் எல்லா இணையதளங்களையும் பரவலாக காணப்பட்டுச்சு. அது என்னென்னா இந்த ஐஃபோன்களில் ஆடியோ ஜாக் அப்படிங்கிற விஷயம் கிடையாது அப்படிங்கிறது தான். அதை நிரூபிக்கிற மாதிரியே இந்த முறை வெளியான இந்த ரெண்டு ஐஃபோன்களையுமே ஆடியோ ஜாக் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஆப்பிள் நிறுவனம் எடுத்துட்டாங்க. அதுக்கு பதிலாக லைட்னிங் கனெக்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் மூலமாக பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதும் ஹெட்ஃபோன்களை கனெக்ட் பண்ணுறதும் ஒரே கனெக்டர் மூலமாக இணைச்சிருக்காங்க. இது ஐஃபோன்களோட அளவை ரொம்ப சின்னதாக இன்னும் ஸ்லிம்மாக ஆகியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த ரெண்டு ஐஃபோன்களையுமே நானோ சிம் மட்டுமே பயன்படுத்த முடியும் அப்படின்னும் இதில் மேம்படுத்தப்பட்ட சிரியில் பல புதிய லாங்குவேஜ்களை சேர்த்திருக்கிறதாகவும் ஆப்பிள் நிறுவனம் அறிவிச்சிருக்கு. இந்த வருஷம் வெளியாக இருக்கிற ரெண்டு ஐஃபோன்களுமே 3 விதமான மெமரி சைஸில் வருது. 32GB, 128GB, 256GB அப்படிங்கிற 5 விதமான கலர்கள்லையும் இந்த வருஷம் ஆப்பிள் ஐஃபோன் வெளியாக இருக்கு. ரோஸ் கோல்டு, கோல்டு, சில்வர், பிளாக், ஜெட் பிளாக் அப்படிங்கிற இந்த 5 வண்ணங்களில் ஆப்பிள் ஃபோன் அவைலபிளாக இருக்கும் அப்படிங்கிறத ஆப்பிள் நிறுவனம் தெரிவிச்சிருக்கு. இது செப்டம்பர் 9ஆம் தேதியிலேருந்து ஐஃபோன்களை முன்பதிவு செய்யலாம் அப்படின்னும் செப்டம்பர் 16ஆம் தேதியிலேருந்து கடைகளில் ஐஃபோன்கள் கிடைக்க ஆரம்பிக்கும் அப்படின்னும் ஆப்பிள் நிறுவனம் அறிவிச்சிருக்கு. இந்தியாவில் ஆப்பிள் ஃபோன்களோட வருகை தீபாவளி சமயத்தை ஒட்டி இருக்கலாம் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது. இந்த ஐஃபோன்களோட விலை $649 ஆரம்பித்து $769 வரைக்கும் இருக்கும். அதாவது இந்திய ரூபாயோட மதிப்பில் ₹50,000 ₹85,000 வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு ஆப்பிள் நிறுவனம் அறிவிச்சிருக்கு. இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு விகடன் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதிமுகங்கிறது, ஜெயலலிதாங்கிற முதலமைச்சருங்கிறது அது என்ன தகாத வார்த்தையா, கெட்ட வார்த்தையா, இல்லை அவைக்கு உதவாத வார்த்தையா? தேர்தல் கமிஷன், போலீஸ் அரசு அதிகாரிகள் இவங்களோட கூட்டணி வச்சுக்கிட்டு தான் அவங்க வெற்றி பெற்றுருக்காங்க தவிர மண்ணெண்ணை ஊற்றிக்கிட்டு தற்கொலை பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை உருவாக்கினா இருக்குன்னா இதுக்கெல்லாம் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்பது தான்.